உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். உங்கள் குறைகள் ஒழியுது, ஆயுசு ஃபுல்லாகவே குறையே வராது, குறைவே வராது. தேவன் அப்படி ஒரு நிறைவை கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? இது சரியில்லை, அது சரியில்லை, அது இல்லை, இது இல்லை அப்படி சொல்கிறீங்களே. தேவன் ஒன்று நிறைவானதை கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? குறைவு நம்ம மனசை குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, அந்த குறை வந்து என்ன பண்ணோன்னா நம்ம மனசை குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று, தேவன் ஒரு நிறைவை அனுப்புகிறார். அந்த நிறைவை என்ன பண்ணோன்னா, உங்கள் வீட்டில் உள்ள குறைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். நம்ம எல்லாருமே குறைகளை எழுதுங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதலாம். கரெக்டாக, ஒவ்வொரு மனிதனும் பக்கம் பக்கமாக எழுதலாம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் குறைகள்னு பேஜ் பேஜாக எழுதலாம். ஆனால் தேவன் ஒரு நிறைவை அனுப்ப போகிறார். அது உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குறைவுகளையும் அது நிறைச்சிடும். ஓகேங்களாங்க? தேவன் உங்கள் ஆயுசு ஃபுல்லாகவே எந்த குறையும் இல்லாமல் அவர் நிறைக்க போகிறாரு. அப்படி ஒரு நிறைவை உங்களுக்குள்ளே அனுப்புகிறாரு. சரிங்களாங்க? யோபு அப்படி தான் நினச்சாங்க, என் மனைவி சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, இந்த வியாதி என் உடம்பில் வந்து கஷ்டப்படுத்துது, என்னுடைய உடம்பு சரியில்லை, இப்போலாம் உடம்பில் குறை இருக்குது, வருமானத்தில் குறைவு இருக்குது, என் மனைவி கிட்ட குறை இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குறை இருக்குது. இத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டம், எல்லாம் குறை தான், என் வாழ்க்கையில் எல்லாம் குறை தான், நிறைவே கிடையாது, சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. தேவன் சொல்கிறாங்க, நான் நிறைப்பேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் குறை தான் என் வாழ்க்கையில், எந்த எதை தான் நான் நிறைவு என்று நான் எடுத்துக்கிறது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. தேவன் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவை அனுப்ப போகிறாரு. ஓகேங்களாங்க? ஒரு நிறைப்பார், உங்களுடைய வாழ்க்கையை நிறைப்பார். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாத உங்கள் வாழ்க்கையை தான் அவர் நிறைப்பேன்னு சொல்கிறாரு. ஓகேங்களாங்க? தேவன் என்ன பண்ணார், யோபுவை எப்படி நிறைச்சார், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறம் 140 வயசு வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தான், எந்த குறைவும் கிடையாது அவனுக்கு. ஆயுசு ஃபுல்லாக அவன் வந்து வாயை திறக்கலை, இது குறை அது குறைன்னு சொல்லவே இல்லை, ஃபுல்லாக நிறைவு தான், செம்ம நிறைவு. அந்த நாட்டிலே அவன் தான் பணக்காரன், ஃபுல் நிறைவு. மூணு பிள்ளைங்க தான் பெரிய அழகிங்க, அவங்க மூணு பொண்ணுங்க அழகிங்க, எல்லா வசதியோட எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆரோக்கியம் வேற, 140 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். எப்படி இல்லை? நீங்களும் நினைக்கிறீங்களா, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் குறை தாங்க, எல்லாம் ஓட்டை தாங்க அப்படின்றீங்களா? தேவன் நிறைக்கிறார். ஓகேங்களா? பூரணமாய் அப்படியே நிறைக்கிறார், குறையெல்லாம் போயிடும், காணாமல் போயிடும். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, இரக்கம் காட்டுங்க. இப்போ எல்லாம் குறை தான், நிறைவே கிடையாது, என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் நிறைக்கிறீங்க, ஒரே ஒரு நிறைவை அனுப்பி உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நிறைக்கிறீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டி குள்மாரிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. பா, இயேசுவின் தலைமைகளால் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பா, உமக்கு நன்றி அப்பா. பா, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க, கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. பா, புதிய பூமிக்கு உள்ளே அனுப்புங்க, எங்கள் பேரை கிறுக்கி போட்டுடாதீங்க. புக்கில் அந்த புக்கில் பேர் இருந்தால் தானே நாங்கள் உள்ளே போக முடியும். இயேசுவை வணங்குகிற பிள்ளைங்க அத்தனை பேரும் காத்துட்ருக்கோம், எப்போ எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு. அந்த ஒரு நொடி நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் வந்து அதை வலுவ விட்டுறக்கூடாது. அந்த ஒரு நொடி நீங்கள் வந்து எங்களுக்கு வேறு உடம்பு கொடுப்பீங்க, மறுரூபமாகி நாங்கள் பறப்போம், ஆண்டவரே பறந்து உங்களை சந்திக்க வருவோம். அந்த நாள் எங்களை விட்டு போயிடக்கூடாது. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன், இயேசு முழிஞ்சவன் கிளம்பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.